நண்பர்களே, இந்தியாவுக்கும் ஆஸ்திரேலியாவுக்கும் இடையே நடந்த 2வது T20 போட்டியில் முதல்ல பேட் பிடிச்ச இந்திய அணி வந்து அபாரமாக விளையாண்டுருப்பாங்க. ராகுல் வந்து 47 ரன்கள், கோலி வந்து 72 ரன்கள், எம்எஸ் தோனி வந்து 40 ரன்கள். கடைசி நேரத்தில் வந்து எம்எஸ் தோனி மற்றும் விராட் கோலி ரெண்டு பேருமே சிறப்பாக விளையாண்டுருப்பாங்க. அதுலேயும் கோலி பார்த்திங்க அப்படின்னா சிக்ஸர் மலை பொழிஞ்சிருப்பார், 6 சிக்ஸ் அடிச்சிருப்பார், 2 ஃபோர் அடிச்சிருப்பார். 20 ஓவர் முடிவில் இந்திய அணி வந்து 190 ரன்கள் எடுத்து 4 விக்கெட்டை வந்து இழந்திருப்பாங்க. ஸோ கடினமான ஒரு இலக்கு, இந்தியா வந்து மரணமாக காட்டிட்டாங்க அப்படின்னு ரசிகர்கள் எல்லாருமே சந்தோஷமாக இருந்த சமயத்தில் தான் இந்திய ரசிகர்களுடைய சந்தோஷத்தை பறிக்கும் விதமாக ஆஸ்திரேலிய அணியில் கிளென் மேக்ஸ்வெல் வந்து அபாரமாக வந்து அதிரடி காமிச்சிருப்பார். ஆஸ்திரேலிய அணியில் வந்து ஆரம்பத்தில் விக்கெட்கள் வந்து விழுந்திருக்கும், இருந்தாலும் பார்த்தீங்க அப்படின்னா ஓப்பனிங் வீரராக களமிறங்கினா ஆர்கி ஷாட் வந்து 28 பால் பிடிச்சி 40 ரன்கள் அடிச்சுட்டு போயிருப்பார். கிளென் மேக்ஸ்வெல் தனியாக நின்று ஆஸ்திரேலிய அணியை வந்து ஜெயிக்க வச்சிருப்பார். 55 பால் பிடிச்சி 113 ரன்கள், 7 ஃபோர் அடிச்சிருப்பார், 9 சிக்ஸ் அடிச்சிருப்பார். கடைசி வரைக்கும் வந்து நாட் அவுட் பேட்ஸ்மனாக வந்து இருந்திருப்பார். மேக்ஸ்வெல் கூட வந்து கடைசி சமயத்தில் பார்ட்னர்ஷிப் போட்டு விளையாண்ட ஹான்ஸ்காம் பார்த்தீங்க அப்படின்னா 18 பால் பிடிச்சி 20 ரன்கள் அடிச்சிருப்பார், ஒரே ஒரு ஃபோர் மட்டும் அடிச்சிருப்பார். ஸோ பும்ரா, சித்தார்த் கௌல் இந்த மாதிரி வந்து மிகச்சிறந்த பந்து வீச்சாளர்கள் இருந்த போதுமே கூட மேக்ஸ்வெல் பார்த்தீங்க அப்படின்னா சிக்ஸர் மலை பொழிஞ்சிருப்பார். மேக்ஸ்வெலுடைய அபாரமான ஆட்டத்தை பார்த்துட்டு விராட் கோலி வந்து செம கடுப்பாக இருப்பார் அப்படின்னு தான் வந்து சொல்லணும். ஏன் அப்படின்னா முதல் T20 போட்டியில் இந்திய அணி வந்து தோல்வியை சந்திச்சிருப்பாங்க. இப்போ 2வது T20 போட்டியிலையும் வந்து தோல்வியை சந்திச்சு T20 சீரியஸே இந்திய அணி வந்து இழந்துட்டாங்க அப்படின்னு தான் வந்து சொல்லணும். அதுவும் வந்து இந்திய மண்ணில் பார்த்தீங்க அப்படின்னா இந்திய அணியை வந்து தோற்கடிச்சிருக்காங்க. இது போன்ற இன்னும் பல ஸ்போர்ட்ஸ் செய்திகளை தெரிஞ்சுக்க ரெட் கலர் பாக்ஸாக கிளிக் பண்ணி நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்க பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணி எங்களுடைய அப்டேட் செய்திகளை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கோங்க. நன்றி.